கன்னிவாடி பேரூராட்சியில் ரூபாய் 5 கோடி 90 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு விழாக்களில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி ஆகியோர் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கன்னிவாடி பேரூராட்சி பகுதியில் ரூபாய் 5 கோடி 90 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் இ பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி உரையாற்றும் பொழுது, ஊரக பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து அடிப்படை வசதிகள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பேசினார். முதலமைச்சர் அவர்கள் குடிநீருக்காக மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து, இந்த அகலத்திற்கு 2 ஆண்டு காலத்தில் அகலம் பேரூராட்சிக்கு 9 கோடி 43 லட்சம் பணம் நம்முடைய தளபதி முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள்.